வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இனி நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹெலன். இது ஒரு மலையாள படம். இது யார் டைரக்ட் பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா மது குட்டி ஜேவியர் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மெயினான கேரக்டர்ல ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் தான் ஆனா பென். நீங்க நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, மலையாள படங்களை பார்த்துருப்பீங்க, தமிழ் படத்துல அவங்களாம் நடிச்சது இல்ல. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது மெயினான கேரக்டர் பாத்தீங்கன்னா லால். இவரை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சண்டை கோழியில மெயினான வில்லன் வந்துட்டு சண்டை கோழி டூல ஒரு காமெடியன் ஆக்கியிருப்பாங்க. அவர் தான் இந்த படத்துல அப்பாவா ஒரு சூப்பரான டேடியா வராரு. என்ன மாதிரியான கதை பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா மகள் இருக்காங்க, அவங்க வீட்டுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதனால அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை ரொம்ப அழகா பாத்துருக்காரு. இந்த அபியும் நானும் படம்லாம் பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா பாத்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த அப்பாவும் ஒரு சில குறும்பெல்லாம் செய்யறாரு, முக்கியமா சிகரெட் அடிக்கிறாரு. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அங்க ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் வருது. அது மாதிரி ஜாலியா ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் இருக்க ஒரு சூப்பரான உறவை காட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க உங்க லைஃப்ல திடீர்னு ஒருத்தர் உள்ள வராரு. அவர் தான் லவ்வர். எப்பயுமே என்ன நடக்கும், அழகா இருக்க ஃபேமிலியில யார் உள்ள வருவா, இந்த மாதிரி லவ்வர் கைஸ் தான் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஹெலன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மெயினான கேரக்டர் பேர் ஹெலனு, அவங்க என்ன பண்றாங்க அப்படியே டிராவல் ஆயிட்டு ஒரு இடத்துல ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பயங்கர டயர்டாயிடுது. சரி வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற சூழ்நிலை அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஒர்க் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போயிருங்களா அப்படின்றாரு. இவங்களும் சரி அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு போகாம இருக்கணும், பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது அந்த ஒரு ஃப்ரீசர், அந்த ஃப்ரீசர்ல தான் எல்லா மெயினான மெட்டீரியல் வச்சிருக்காங்க. அதனால அந்த ஃப்ரீசரை ரொம்ப பாதுகாப்பா லாக் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க அந்த ஃப்ரீசர்ல போகும்போது யாரையும் சொல்லாம போயிடுறாங்க. அது அங்க இருக்க கடையில இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த கடையோட இன்சார்ஜ் என்ன பண்றாரு, சரி எல்லாருமே கிளம்பிட்டாங்களே, இதுக்கப்புறம் இதை மட்டும் ஏன் திறந்து வச்சுட்டு இதுவும் பூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பூட்டிடுறாரு. பூட்டினதுக்கு அப்புறமாவே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்து அவருக்குமே தெரியாது உள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைட்டா கதவு திறந்துருக்கு. அவருமே தெரியாம பூட்டிட்டு போயிடுறாரு. ரொம்ப சைலண்டா இருக்கனால அந்த கடையோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணது பிறகுதான் இவங்களுக்கு ஏதோ சவுண்டு கேக்குது. சுதாரிச்சுக்கிறாங்க, எல்லாரும் வெளியில கிளம்புறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம் போலேன்னு சொல்லிட்டு கதவு திறக்க ட்ரை பண்றாங்க, கத்துறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க கிளாஸால ஃபுல்லா கவர்ட் பண்ணிருக்கு, சவுண்ட் எதுவுமே வெளியில கேட்காது. அதான் மெயினான விஷயம். இவங்களும் பயங்கரமா ட்ரை பண்ணி அங்க இருக்க யாருமே கான்டாக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ள அப்பாவான லால் என்ன பண்றாரு, ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி தான் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அவங்க ரெண்டு பேருமே ஒழுங்கா பேசிக்கல. ஓகே நம்மளோட பொண்ணு வந்து ஏதோ ஒரு கோபத்தினாலதான் வேணுட்டுமே லேட்டா வரா அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. அதுக்கப்புறம் டைம் ஆகிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல பயம் பெருசாகுது. நேர்ல போய் அந்த கடையில போய் பாக்குறாரு, அங்கேயும் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது திஸ் லவ்வர் காய் தான் என் பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பான், கடத்திட்டு போயிருப்பான், அதனால அவனை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த லவ்வர் காய்க்கு ஃபோன் பண்றாங்க. அந்த லவ்வர் காய் ஊரை விட்டு வெளியில போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாரு. இவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பயம், நம்ம பொண்ணு நம்ம சொல்லாம கொள்ளாம யாரையா கல்யாணம் பண்ணிக்க போறாள் அப்படின்ற மாதிரி சின்ன பதட்டத்திலேயே இருக்காரு. பட் அதுக்கப்புறமா அந்த லவ்வர் காயம் வந்துடுறான், டே நீ தானா என் பொண்ணு ஏதோ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போற திட்டுறாரு, அடிக்கிறாரு. அந்த லவ்வர் காயை வந்து கெஞ்சுறாரு, நோ நான் அந்த தப்ப பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி. பட் என்ன இருந்தாலும் எப்பயுமே வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு லவ்வர் காயை தாண்டி ஒரு பெரிய பயம் இருக்குல்ல. இத்தனை வருஷமா வளர்த்துருக்காரு, கூடியே இருந்திருக்காரு, அவருடைய ரத்தம் திடீர்னு காணும் அப்படின்னும் போது ஒரு பதட்டம் இருக்கும். அந்த ஒரு பதட்டத்திலே லால் அப்படி டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணுமே வந்து அந்த ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து எப்படி இப்படிலாம் தப்பிக்கலாம், அவங்களுடைய ஸ்ட்ரகிள் என்ன மாதிரி. ஏன்னா ஃப்ரீசர் பாக்ஸ்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னா, நார்மலா நம்ம வீட்டில் இருக்க ஏசி மாதிரி 18 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்காது, மைனஸ்ல இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஃப்ரீஸா இருந்தாதான் கெட்டு போகாம இருக்கும், எந்த ஒரு ஃபங்கையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால அவங்க மைனஸ்ல வச்சிருப்பாங்க. அது ஓவரா கூலாகி அவங்க பிளட் எல்லாம் அப்படியே உரைய வைக்குது. இவங்களும் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும், என்னென்னமோ ஒரு விஷயம் பண்றாங்க, அது எல்லாமே இவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஐஸ் என்ன ஆகுது, அவங்க இருக்க ஒரு ஸ்டீல் பிளேட்டு இவங்க வெறும் காலில் அப்படியே வச்சிருக்கும் போது அந்த சதை அப்படியே ஒட்டிக்குது ஐஸ்ல, அந்த பிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து படத்துல வந்து ஒரு மாதிரி நமக்கே பல்லு கூசும் தெரியுங்களா. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு மைண்ட் டோனுக்கு எடுத்துட்டு போயிடறாங்க. முக்கியமா அந்த படத்தோட டேரக்டரா இருக்கட்டும், சினிமோடகிராஃபரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒர்க். ஏன்னா வந்து படத்துல ஒரு கிட்டத்தட்ட 80% ஆஃப் படம் ஒரே ஒரு ஃப்ரீசர் ரூம் தான் காட்டப்படும். அந்த ஃப்ரீசர் ரூமை டிஃப்ரெண்டா காட்டும். ஒரு ஒரு வாட்டி அந்த ஃப்ரீசர் ரூமை காட்டும் போதும் ஒரு பதட்டம் ஏற்படணும். அதுக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளேவுமே வந்து அந்த ஒரு உள்ளே இருக்க ஆள் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல அதை ரிப்பீட்டடாக பண்ணால் கூட நமக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். நார்மலாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம பார்த்த சீக்வன்ஸோ இல்லை பார்த்த வார்த்தையோ மறுபடியும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
அந்த ஒரு ஃபீல் வராம இந்த படத்தை சூப்பரா டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம இந்த படத்தை இன்னும் நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தமிழ்ல வந்து கீர்த்தி பாண்டியன், நம்மளுடைய பாண்டியன் சார் இருக்கா தெரியுங்களா, பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய பொண்ணு தான் இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டும் கிடைச்சது. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டிராவல் போயிட்டே இருக்கும்போது கடைசியில அந்த ஹெலன்ற கேரக்டர், அதாவது பென் வந்து அந்த ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வராங்க, உயிரோட வராங்களா இல்ல இறந்து போயிடறாங்களா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ்லயே கொண்டு போற படம் தான் இந்த ஒரு ஹெலன். முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லரா பயங்கரமான ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான படங்கள் வரும்போது டக்குனு ட்ரால்ஸ் மீம்ஸ் அதெல்லாம் தாண்டி இந்த இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான் இது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நம்ம படமா பார்க்கும்போது ஒரு ஜாலியான என்ஜாயபிளான ஒரு சூப்பரான படம் பார்த்த ஒரு ஃபீல். முக்கியமா த்ரில்லர் படங்கள்லாம் பார்ப்பீங்க, முக்கியமாக த்ரில்லர் படங்கள்லாம் வந்து என்ன இருக்கும், ஒன்று வந்து கிரைம் த்ரில்லரா இருக்கும், இல்லை சைக்கோ த்ரில்லரா இருக்கும், இல்லைனா வேற ஏதாவது ஒரு பேய் படத்தோடைய கதையா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள அடங்காம படத்தையே வந்து ஒரு எல்லாரோடைய லைஃப்புமே ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கும், அந்த ஒரு மூமெண்ட்டையும் நம்ம படமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஐடியாலஜியோட வந்ததுனால இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃபை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த ரிவ்யூ வந்து பார்த்துட்டு மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த நல்ல படத்தோட சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பாய், பேசுறீங்க பிரவீன் கே எஸ், பாய்.